தேர்தல் முடிவுகளை எப்படி பாக்குறீங்க நீங்க? இது ஒரு நாம் தமிழர் கட்சிக்கான வளர்ச்சியா பாக்குறீங்களா, இல்ல நீங்க போதுமான அளவு வெற்றியை எட்டல அப்படின்றத பாக்குறீங்களா? இல்ல போதுமான அளவு அங்கீகாரம் இல்லை. நாம எதிர்பார்த்தது வந்து வாக்கு விழுக்காடு இல்லை, நம்ம ஆச்சரியா இருந்தா எதிர்பார்த்து நின்னோம். ஸோ இன்னும் மக்கள் உங்களை அங்கீகரிக்கலையா, இல்ல உங்களுடைய அரசியல உங்களுக்கு புரியலையா, என்ன உங்ககிட்ட ஃப்ளா இருக்குன்னு நினைக்கிறீங்க, என்ன தப்பு உங்ககிட்ட இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதிமுக வந்து முழுமையாக அம்பலப்பட்டு நிர்வாணம் நினைக்குது, திமுக கொஞ்சம் வேஷம் போட்டு கொஞ்சம் மறைச்சிக்கிட்டு நிற்குது. இப்போ இந்த 5 ஆண்டு கால ஆட்சி காலத்தில் முழுமையாக அம்பலப்பட்டு போய் நிர்வாணம் ஆகிடும். திமுக சொன்ன கோட்பாடு என்ன, கொள்கை என்ன, தனித்து போட்டியிடுவதன் மூலமாக தன்னுடைய பலத்தை அறிந்து எனக்கு இவ்வளோ பர்சன்டேஜ் ஓட்டு இருக்கு, இதன் மூலமாக எனக்கு இந்த கட்சியோட வெற்றியை பாதிக்கிற மாதிரி என்னால் செயல்பட முடியும், என்னோட கட்சி மூலமாக செயல்பட முடியும் அப்படின்னு சீமான் வந்து நடந்துக்கிறாருன்ற. இன்னும் சொல்ல போனால் நான் நாம் தமிழர் கட்சியின் தலைமை அலுவலகம், எங்கள் அண்ணனோட வீடு எதுவுமே சொந்தமாக்கப்படலை, இன்னமும் வாடகை தான், இன்னமும் அது கஷ்டப்பட்டு தான் இருக்கும். நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களித்தவர்கள் வந்து பெரும்பாலும் வந்து இளைஞர்கள் தான். அவங்க வந்து சரியான அரசியல் புதில் இல்லாதனால தான் நாம் தமிழருக்கு வாக்கு செலுத்திட்டாங்க. எல்லாம் யங்ஸ்டர்ஸ், அவங்களுக்கு 30 வயசானா அவங்க மாறிடுவாங்க அப்படின்ற மாதிரியான பேச்சுக்கள். இது வெட்டு சலம்பல்னு நான் பார்க்குறேன். ஏன்னா என்ன அரசியல் புரிதல் இல்லாமல் அங்கே இருக்கும், நாங்கள் தெளிவுற்று ரொம்ப ஆழ்ந்து உணர்ந்து நிற்கிறோம். இவங்க களங்கப்படுத்தணும், இங்கே யாருமே யோசிக்க கூடாது. அவங்களுக்கு நாம் தமிழர் கட்சியா, அது ஃபாசிஸ்ட கட்சி, அது பாஜக பிடிஎம், அதிமுக பிடிஎம், அவங்க வெளிநாட்டில் பணம் வாங்குறாங்க, அவங்க இதான் பேசுவாங்க, ஆமக்கறி சாப்பிட்றாங்க, அது பண்ணுறாங்க. நாட்டை சாப்பிட்டான், மலையை தின்னுட்டான், ஆத்த தின்னுட்டான், நிலத்தை தின்னுட்டான், அதைங்க பேச ஆள் இல்லை, ஆனால் ஆமக்கறி சாப்பிட்டாரு, ஏன் பேசணும்? நரேந்திர மோடி மூஞ்சில் தாடியான வளரலாம், தமிழகத்தில் தாமரை மலராதுன்னு சீமான் சொல்லியிருந்தார். 4 இடத்துல தாமரை வளர்ந்துருக்கு. இந்த வளர்ச்சியை, இந்த வெற்றி எப்படி பார்க்குறீங்க? பாஜக பொறுத்த வரைக்கும் பாஜக வந்து தனிச்சுன்னா தமிழ்நாட்டில் ஒரு காலத்தையும் வெளப்படுறது கிடையாது. திமுகவுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் இணைய சண்டையாக இருந்துச்சு, வருங்காலத்தில் கள சண்டையாக மாறும். திமுகவா அதிமுகங்கிற நிலை மாறி திமுகவாக நாம் தமிழராங்கிற களத்தை நாங்கள் மாற்றுவோம், அந்த நிலையை நாங்கள் உருவாக்குவோம், அதை நோக்கி நாங்கள் பயணப்படுவோம். தமிழகம் வந்து ஒரு இனவாத அரசியல் இல்லை மொழிவாரியான ஒரு பிரச்சனையை தூண்டுற ஒரு இடமா நாம் தமிழர் வந்து மாறி நாம் தமிழருடைய வெற்றி வந்து உணர்த்துதோ அப்படின்ற மாதிரியான சில கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருந்தது. வணக்கம், இது அரண்சை, நான் தேவா பாஸ்கர். இன்று நம்முடைய சிறப்பு நேர்காணலில் நாம் தமிழர் கட்சியின் மாணவர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் திரு இடும்பவனம் கார்த்திக் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம். சட்டமன்றத்தில் வந்து நடந்து முடிஞ்சிருச்சு. நாம் தமிழர் கட்சி 177 இடங்களில் 3வது இடம், 57 இடங்களில் 4வது இடம், 31 லட்சம் கிட்ட வாக்குகள் வாங்கியிருக்காங்க. இந்த தேர்தல் முடிவுகளை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இது ஒரு நாம் தமிழர் கட்சிக்கான வளர்ச்சியாக பார்க்குறீங்களா, இல்லை நீங்கள் போதுமான அளவு வெற்றியை எட்டலை அப்படின்றத பார்க்குறீங்களா? இல்லை போதுமான அளவு அங்கீகாரம் இல்லை. நாம் எதிர்பார்த்தது வந்து வாக்கு விழுக்காடு இல்லை, நம்ம ஆச்சரியாக இருந்தால் எதிர்பார்த்து நின்னோம். அதனால் நாம் எதுக்காக உழைச்சோமோ அந்த நோக்கத்தை முழுமையாக நிறைவேற்ற முடியல, ஆனால் அதை நோக்கி பாய்ச்சல்னு பார்க்குறோம். 30 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வாக்கு செலுத்தியது வந்து ஒரு வளர்ச்சிக்கான அறிகுறி, மாற்றத்துக்கான தொடக்கம் அப்படி தான் பார்க்குறோம். இது வந்து வாக்குங்கிறத தாண்டி விதைகள், எங்களுக்கு செலுத்திய நம்பிக்கை துளிகள்னு பார்க்குறோம். காலங்காலமாக வந்து திமுகவுக்கு மாற்று, அதிமுக அதிமுகவுக்கு மாற்று, திமுகன்னு வாக்கு செலுத்துகிற ஒரு மனப்போக்கு இருக்குது. 5 ஆண்டு காலம் திமுக ஆட்சி தாங்க முடியாமல் அதிமுகவுக்கும், அதிமுக ஆட்சி தாங்க முடியாமல் திமுகவுக்கும் வாக்கு செலுத்துவாங்க. அப்போ அதோட நீச்சாக தான் இப்போவும் 5 ஆண்டு கால எடப்பாடியோட கொடுமையான ஆட்சி, அதுக்கு முடியாமல் ஜெயலலிதாவோட கொடுமையான ஆட்சி, 10 வருஷம் அதிமுக ஆட்சி. இது வெறும் என்ன சொல்கிறது, எல்லா மாநில உரிமைகளும் காவு எடுக்கப்பட்டு அடக்குமுறைகள் ஒடுக்குமுறைகள் மக்கள் மீது ஏவப்பட்டு ஒரு கொடுமை இருந்தபோது சரி மாற்றத்திற்காக எதுக்கு வாக்கு செலுத்துகிறாங்கிறப்ப வளமை போல் அவங்க திமுக ஒரு வாய்ப்பாக தேர்ந்தெடுத்துட்டாங்களே ஒழிய, மற்றபடி இந்த ஆட்சி ஒரு நல்ல ஆட்சியாக இருக்கும், பாலாரம் திருநாரும் கரைமண்டோடுங்கிற நம்பிக்கை மக்களுக்கே இருக்காது. அப்போ அந்த வகையில் ஒரு தவறான ஒரு கெடு வாய்ப்பாக மக்கள் செஞ்சிட்டாங்கன்னு நினைக்கிறோம். ஆனால் அதே வழியில் மாற்றத்தை எதிர்நோக்கி ஜெயிக்கிற கட்சிக்கு ஓட்டு போடுங்கிற அந்த பொது புத்திக்கு அப்பாற்பட்டு 30 லட்சம் மக்கள் வந்து மாற்றத்திற்காக வாக்கு செலுத்தியதை வந்து பெரிதும் நம்பிக்கை தருது. இந்த 30 லட்சம் வாக்குங்கிறது எங்களுக்கான குறைந்தபட்ச அங்கீகாரம் நினைக்கிறோம். அப்போ இந்த வாக்குகள் கிடைச்சதால் நாங்கள் சட்டமன்றத்துக்கு போகமுடிலாம் கூட நாங்கள் மக்கள் மன்றத்தில் மக்களுக்காக பேசுவோம், தொடர்ச்சியாக போராடுவோம், நாங்கள் எங்களை வந்து இன்னும் உறுதிப்படுத்துவோம், எங்களை இன்னமும் உறுதிப்படுத்தி இன்னும் நன்மை பெற்று வருங்காலத்தில் 2026-2024 இந்த தேர்தல் களங்களை முழுமையாக எங்களுக்கானதாக மாற்றுவதற்கு நாங்கள் உழைப்போம். திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பித்து 10 ஆண்டுகளில் ஆட்சியை பிடிச்சது. இப்போ டெல்லியில் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் அப்படி தான், அவரும் ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறாரு, ஏறக்குறைய அவங்களும் 10 ஆண்டுகளுக்குள்ளே அரியணை ஏறுறாங்க. 2009 ஈழப்போர்ன்றது வந்து ஒரு ஒரு தமிழனுக்கும் ஒரு கோபத்தை தந்த ஒரு விஷயம், அதன் அடிப்படையில் தான் இந்த கட்சி நாம் தமிழர் கட்சின்றது ஒன்று உருவாகுது. ஸோ 10 ஆண்டுகளம் ஆயிடுச்சு, இந்த 10 ஆண்டு காலத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்தலையோ? ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி தான், நீங்கள் இவ்வளோ உழைச்சும் இவ்வளோ மக்கள் தான், 30 லட்சம் மக்கள்ன்றது ரொம்ப கம்மி, தமிழக அளவில் பார்த்தா ரொம்ப கம்மி. ஸோ இன்னும் மக்கள் உங்களை அங்கீகரிக்கலையா, இல்லை உங்களுடைய அரசியல் உங்களுக்கு புரியலையா, என்ன உங்ககிட்ட ஃப்ளா இருக்குன்னு நினைக்கிறீங்க, என்ன தப்பு உங்ககிட்ட இருக்குன்னு நினைக்கிறீங்க?
இல்லை, முதல்ல மக்கள் வந்து முழுமையாக அங்கீகரிக்கலை, ஆனால் அங்கீகரிக்க தொடங்கிட்டாங்க. நீங்கள் சொன்னதில் வந்து ஒரு தகவல் பிள்ளை இருக்குது. திமுக தொடங்கப்பட்டு 10 ஆண்டுகாலத்தில் ஆட்சியை பிடிக்கல, 18 ஆண்டாச்சு. 18 ஆண்டு கழித்து தான் ஆட்சியை பிடிச்சாங்க. ஆட்சியை பிடிச்சப்போ அண்ணா சொன்னார், நம்ம குறைவான காலகட்டத்தில், மிக குறைவான காலகட்டத்தில் ஆட்சியை பிடிச்சிட்டோம், நாம் இன்னும் நெடுங்காலம் கழித்து பக்குவப்பட்டு முதிர்ச்சடைஞ்ச பிறகாக ஆட்சியை பிடிச்சிருக்கலாம்னார். அப்போ 18 ஆண்டு காலத்தையே ஒரு குறைவான காலகட்டம் தான் கணக்கெடு போட்டார். அப்போ நாம் தமிழக கட்சியை பொறுத்த வரைக்கும் 11 ஆண்டு காலம். இப்போ டெல்லியை சொல்கிறீங்க, டெல்லியில் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால், டெல்லியோட கல சூழல் வேறு, அங்கே நிலப்பரப்பு வேறு, அங்கே படித்த கொஞ்சம் மேல்தட்டு மக்கள், குறைவான நிலப்பரப்பு, ஒரு யூனியன் பிரதேசம் தான். ஆனால் தமிழ்நாடுங்கிறது ஏறக்குறைய ஒரு நாட்டிற்கு தேவையான மக்கள் தொகை கொண்ட ஒரு நிலம். அப்போ இங்கே வந்து ஒரே நாளில் மாற்றம் சாத்தியப்படாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் சாத்தியப்படுத்த முடியும். ஒரே தேர்தலில் ஒட்டு மொத்தமாக போட்டி போகிற அளவுக்கான மக்கள்கிட்ட அவ்வளவு அரசியல் புரிதல் இல்லை. மக்கள் இன்னும் வந்து அந்த திராவிட மாயையில், அறியாமையில், வறுமையில், மறதியில், இப்படி பல்வேறு வித காரணிகளால் சிக்கிண்டு இருக்காங்க. அந்த காரணிகள் தான் அவங்க திமுக அதிமுகனு திரும்ப திரும்ப போக காரணம் அமையுது. ஆனால் மாற்றம்ங்கிறது தேவைங்கிறதுல தெளிவாக உணர்ந்துருக்காங்க. போதிக்கும் போது புரியாது, பாதிக்கும் போது புரிய முடியாது. கிருபானந்த வாரியர் மக்கள் பாதிக்கப்பட்டு உணர தொடங்கி தான் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்துறாங்க. ஏறக்குறைய 4-5 லட்சம் வாக்கு 2016ல், அப்போ 2019ல் 17 லட்சம் வாக்கு, இப்போ 30 லட்சம் வாக்குங்கிறப்ப இது படிப்படியாக உயருது. இந்த 5 ஆண்டு காலத்தை பாருங்கள், இது பன்மடங்காக மாறும். அதிமுக வந்து முழுமையாக அம்பலப்பட்டு நிர்வாணம் நிற்கிது, திமுக கொஞ்சம் வேஷம் போட்டு கொஞ்சம் மறைச்சிக்கிட்டு நிற்கிது. இப்போ இந்த 5 ஆண்டு கால ஆட்சி காலத்தில் முழுமையாக அம்பலப்பட்டு போய் நிர்வாணம் ஆகிடும். திமுக சொன்ன கோட்பாடு என்ன, கொள்கை என்ன, அவங்க ஆட்சி எவ்வளோ மோசமாக இருக்குங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். இன்னும் திமுக பேசுகிறப்ப எம்ஜிஆரை பேசினார் எம்ஜிஆர் ஆட்சின்னு அவர் பேச முடியாது, பேசினா அது அதிமுக ஆட்சி ஆகிடும். எம்ஜிஆருங்கிற பிம்பத்தை பேசினார், எம்ஜிஆர் எங்கள் பெரியப்பா, அவர் எங்கள் ரொம்ப பிடிக்கும், முதல் நாளே படம் பார்க்க போவேன்னு ஸ்டாலின் பேசினார். அதே போல் காமராசர் வந்து, காமராசரை பற்றி பேசுகிறவன் நெல்லை பகுதியில் பேசுறார், காமராசர் வந்து எனக்கு திருமணம் பண்ணி வச்சார், திருமணத்துக்கு வந்தார் அப்படிலாம் பேசுறாரு. அப்போ காமராசரை பற்றி பேசுறாரு, எம்ஜிஆரை பற்றி பேசுறாரு. எங்கேயாவது இடத்துல வந்து கருணாநிதி ஆட்சியை கொடுப்போம், அதுவும் குறிப்பாக 2006லேருந்து 2011 வரைக்கும் திமுக கொடுத்த நல்லாட்சியை நாங்கள் திரும்ப கொடுப்போம் அப்படின்னு எங்கேயாவது பேசுகிறாரா, பேசலை. அது பேசலை, கடந்த தேர்தலே பேசலை, 2016லே பேசலை. 2016 என்ன சொன்னார்னா, கடந்த காலத்தவருக்கு மன்னிப்பு கேட்குறேன்னார். அப்போ அவருக்கே தெரியும் அவரோட ஆட்சி கடந்த கால ஆட்சியை சொல்லி வாக்கு கேட்க முடியாதுன்னு. அப்போ எதிர்மறையாக அதிமுக ஆட்சியோட கொடுமைகளை சொல்லி வாக்கலாம், பாஜக நுழைஞ்சிரும், அதிமுக வந்து மறுபடியும் வரக்கூடாது, அதை சொல்லி வாக்கு கேட்டாங்க, அது அவங்களுக்கு பயன் கொடுத்துச்சு. இப்போ நாம் தமிழர் கட்சி இந்த இடத்துல வந்து நாங்கள் திமுக அதிமுக ரெண்டுக்கும் மாற்றாக வச்சோம். கடந்த காலத்தில் மாற்றுன்னு படபடி பேசியிருக்கலாம், அன்புமணி பேசினார், வைகோ பேசினார், மக்களை கூட்டணி பேசினாங்க, விஜயகாந்த் நின்னார். ஆனால் சமரசம் பண்ணிக்கிட்டு எந்த திமுக அதிமுக எடுத்து வந்தாங்களோ அதே திமுக அதிமுகட்ட போய் கரை வாங்கிட்டாங்க, கரைஞ்சு போயிட்டாங்க, இன்றைக்கி ஒன்றும் இல்லாமல் நிற்கிறாங்க. அந்த வரலாற்று பழைய நாம் தமிழர் கட்சி செய்யக்கூடாது நினைக்கிறோம். நாங்கள் மக்களுக்காக அப்பளுக்கிட்டு உழைக்கிறோம், உண்மையாக நிற்கிறோம், சத்தியத்தோடு நாங்கள் போராடுறோம். மக்கள் அங்கீகரித்து வாக்கு செலுத்தி எங்களுக்கு அதிகாரம் தர வேண்டியது அவங்களோட தார்மீக கடமை. அப்போ இந்த தோல்விகளை வந்து பொசு இடப்பட தேவையில்லை. இந்த தோல்விகளை கொண்டு நாம் இன்னும் உழைக்கங்கிற ஒரு படிப்பினை, ஒரு படம் தான் நமக்கு தேவைப்படுது. இன்னும் மக்களை தயார்படுத்துங்கிற படிப்பினா தேவைப்படுது. வருது 2020 செயல் திட்டம் தான் உங்கள்கிட்ட. எந்த ஒரு டைம்குள்ள நாங்கள் எங்கள் ஆட்சினா, நாங்கள் 2026 எங்களுக்கான கடமை தான் பார்க்குறோம், 2024 பாராளுமன்ற தேர்தலையும் எங்களுக்கான கடமை தான் பார்க்குறோம். அப்போ இந்த தேர்தலை மையப்படுத்தி அதை நோக்கிய பாய்ச்சலில் இந்த 5 ஆண்டு காலத்தில் நாம் தமிழர் கட்சி மக்கள் மன்றத்தில் இல்லாமல் மக்கள் மன்றத்தில் நின்று சட்டமன்றத்தில்னா கூட நாங்கள் வந்து ஒரு எதிர்கட்சி போல், அதிகாரப்பூர்வமற்ற எதிர்கட்சி போல் செயல்பட்டு மக்கள்கிட்ட நாங்கள் எங்கள் கருத்துக்களை, கொள்கைகளை கோட்பாடு சொல்லி எங்களோட தேவையை வந்து வலியுறுத்துவோம். அதுகள் கை கொடுக்கும் வருங்காலத்தை நாங்கள் அதிகாரத்தை நோக்கி நகர்வோம். 3வது இடம் நாம் தமிழர் கட்சி பெற்றிருக்குன்னு சொல்லிட்டு எல்லா ஊடகங்களும் செய்தி வெளியிட்டுச்சு. கவனிக்கத்தக்க வேண்டிய விஷயம் இது, நாம் தமிழர் வந்து இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்குது, கண்டிப்பாக நம்ம வந்து பார்க்கணுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் அந்த பர்சன்டேஜ் நம்ம பார்த்தோம்னா 37, திமுக 37, அதிமுக 33, நாம் தமிழர் 6.6. அப்போது உங்களுக்கான ஒரு சர்டின் செக்டார் தான் நீங்கள் பிடிச்சிருக்கீங்க. திமுகவோட வாக்கு வங்கியோ அதிமுகவோட வாக்கு வங்கியோ அவ்வளோ சிதைப்படலை, அங்கேருந்து நீங்கள் யாரையுமே உங்களுக்கு வென்றெடுக்கலை, வென்றெடுக்காத மாதிரி தானே இருக்குது அதை பார்க்கும்பொழுது. இல்லை, நீங்கள் வாக்கு வங்கி இவங்களுக்கான வாக்கு வங்கினா இப்போ வாக்கு செலுத்தி முடித்த பிறகு தான் அது வாக்கு வங்கி. வாக்கு செலுத்துறதுக்கு முன்பாகவே இது இவங்களோட ஓட்டு அப்படின்னு தீர்மானிக்க முடியாது. அந்தந்த தேர்தலில் சில காரணிகளை கொண்டு, சில தேவைகளை கொண்டு யாருக்கு வாக்கு செலுத்துங்கிறத மக்கள் முடிவு பண்ணுறாங்க. அப்போ அந்த வாக்கை பிரிக்கிறாங்க அப்படிங்கிற கோட்பாட்டில் எனக்கு நம்பிக்கை இல்லை. நாங்கள் இந்த தடவை 6 விழுக்காடு வாக்களப்பட்டுக்கலாம், ஆனால் வளருங்கிறேன், இது பன்மடங்காக வளரும். 1.5 விழுக்காடு வாக்களப்பட்டோம், 4 மடங்காச்சு, இப்போ 6 மடங்காயிடுச்சு. இது இந்த வர இருக்கிற தேர்தல் காலத்தில் இது 30 மடங்காகும். தனித்து போட்டிடுறதுன்றது வந்து ஒரு உங்களை வந்து தனித்துவமாக காமிக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க, அதுதான் பெரும்பான்மையாக எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பேச்சு என்ன உழவுதுன்னா, இவங்க தனித்து சீமான் 20 முறையும் தனித்து போடுவது, தனித்து தேர்தலில் நிற்கிறது மூலமாக தன்னுடைய ஓட் பேங்க் என்னன்றதை கண்டுபிடிக்கிறாரு. இதன் மூலமாக அவர் கன்ஃபார்மாக தெரியும் ஆட்சிக்கு வர மாட்டேன்னு, ஆனால் இதன் மூலமாக
ஏதாவது கட்சிகள்கிட்ட பேரம் பேசுறாருன்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டும் பொதுவில் வைக்கப்படுது. அதை எப்படி பார்க்குறீங்க? தனித்து போட்டியிடுவதன் மூலமாக தன்னுடைய பலத்தை அறிந்து எனக்கு இவ்வளோ பர்சன்டேஜ் ஓட்டுருக்கு, இதன் மூலமாக எனக்கு இந்த கட்சியோட வெற்றியை பாதிக்கிற மாதிரி என்னால் செயல்பட முடியும், என்னோட கட்சி மூலமாக செயல்பட முடியும் அப்படின்னு சீமான் வந்து நடந்துக்கிறாருன்ற. அதாவது ஒரு குற்றச்சாட்டுனா கூட அதுக்கு பதில் சொல்லலாம், ஒரு கருத்து ஒரு கேள்வி அப்படின்னா கூட நம்ம தர்க்கம் பண்ணலாம், ஆனால் அவதூறுகளுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. ஏன்னா நாம் தமிழகம் தொடங்கப்பட்டது 2010 மே 18, அந்த மதுரை மாநாட்டு பேச்சு எடுத்துக்கிடுங்க, திமுக எங்கள் துரோகி, அதிமுக எங்கள் எதிரி, தேசிய கட்சியோடு திராவிட கட்சியோடு கூட்டணி இல்லைங்கிறத அப்போ அறிவித்தோம் 2010. அதே மாதிரி சொன்னார் 2016 போட்டி, அது வரைக்கும் போட்டி இல்லைன்னோம், அப்போ 2016 போட்டிக்கிட்டோம். நாங்கள் கச்சுடுங்க போது என்ன நிலைப்பாட்டை எடுத்தோமோ அந்த நிலைப்பாட்டில் உறுதிப்பாடாக தெளிவாக இருக்கும். 2024 நினச்சி போட்டி, 2026 நினச்சி போட்டியும் அறிவிச்சிட்டோம். அப்போ எங்கள் நிலைப்பாட்டில் நாங்கள் தெளிவாக இருக்கோம். அது மக்களை அங்கீகாரம் தர்றாங்க, படிப்படியாக நாங்கள் வளர்ச்சி பெறுறோம், படிப்படியாக வாக்கு வங்கி அதிகரிக்குது. அதை வச்சு பேரம் பேசுகிறோம்னா பணம் தான் நோக்கம்னா நாங்கள் இவ்வளவு தூரம் வர தேவையில்லையே, எங்கேயோ போயிருக்கலாமே சமரசம் பண்ணிக்கிட்டு. இவ திமுக போட்டு திமுக கிட்ட அதிமுக கிட்ட தேமுதிக பேரம் பேசலையா, சமரசம் பண்ணலையா, இல்லை பாமக சமரசம் பண்ணலையா, இல்லை விடுசத்தை சமரசம் பண்ணலையா, அப்படி போயிருக்கலாமே, நாங்கள் அப்படி செய்யலையே. எங்கள் நோக்கம் பணம் அல்ல, பணம் நோக்கமே இல்லை, ஒரு பொருட்டே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் நான் நாம் தமிழர் கட்சியின் தலைமை அலுவலகம், எங்கள் அண்ணனோட வீடு எதுவுமே சொந்தமாக்கப்படலை, இன்னமும் வாடகை தான், இன்னமும் அது கஷ்டப்பட்டு தான் இருக்கும். இன்றைக்கும் தலைமையிலே அலுவலகத்தில் தலைமை அலுவலகத்தில் நாங்கள் அடிப்படையான செலவுகளுக்கும் மாதாந்திர ஊதியத்துக்கும் கஷ்டப்பட்டு தான் இருக்கோம். ஆனாலும் இது எல்லாவற்றையும் கடந்து பணம் நம்மளை வந்து நெருக்கினாலும் சரி, கால சூழல் இந்த வெட்டு தொழிவி நம்மளை போட்டு என்ன சொல்கிறது உழுக்கினாலும் சரி, நாம் நம்ம நிலைப்பாட்டில் தெளிவாக இருக்கணும். நாம் வரலாற்றில் வந்து ஒரு படிப்பனையை ஒரு பாடத்தை நாம் படிச்சிருக்கோம். கடந்த காலத்தில் தமிழ் தேசியம் எண்ணற்றோர் பேசியிருக்கலாம், மாபோசி பேசினார், சிவ ஆயத்தார் பேசினார், ஆனால் காலப்போக்கில் அவங்க திராவிட இயக்கங்களே கரைஞ்சி போனாங்க. அதே போல் எங்களுக்கு முன்பாக ஐயா பல நெடுமாறன், ஐயா தியாகு, ஐயா மணிரசன், அவங்க தமிழ் தேசியம் பேசினாங்க, ஆனால் அவங்க ஊடக வெளிச்சம் இல்லாமல் அடையாளம் இல்லாமல் அங்கீகாரம் இல்லாமல் மறைக்க கொடுக்காங்க, இன்றைக்கி தான் வெளிச்சத்துக்கு வராங்க. அப்போ நாங்கள் ஒரு படிப்பனை தெரிஞ்சிருக்கோம், இந்த திராவிட இயக்கத்தோடு திராவிட கட்சியோடு எந்த சமரசம் நமக்கு இல்லை. நாம் முதல்ல வெல்றோம் தோக்கிறங்கிறத தாண்டி வரலாற்றில் வந்து ஒரு முன்னுதாரணமாக தனிச்சுன்னாங்க, செல்லுங்கள் வெல்லுங்கள் என்பது தான் போரின் தார்பத்திரியும் தார்பரியம் அப்படிங்கிறாரு தலைவர் பிரபாகரன். அதே போல் நாங்கள் செல்றோம் வெல்றோம் இதான் நோக்கமாக வச்சுருக்க முடிய, நாங்கள் வந்து எந்த பேரம் பேசுங்கிற அவசியம் இல்லை. நாங்கள் எங்கள் தலைவருக்காக நினைக்கிறோம், ஒரு உயர்ந்த கனவு கொண்டு நிற்கிறோம், தமிழீழ நாட்டை அடைவதற்காக அரசியல் வழியில் என்ன செய்ய முடியுமோ அதை செய்யணும், தமிழருக்கான ஒரு தேசம் கட்டுவதான் இறுதி இலக்குங்கிற நோக்கத்தை கொண்டு செய்கிற நிற்கிறமே உடைய அதுதான் என் கனவாக இருக்க. இந்த அற்ப பணம்னா இந்த பணத்துக்காக எப்போயோ எங்கேயோ போயிருக்கலாமே உடைய அது எங்கள் நோக்கம் இல்லை, அதை நாங்கள் பொருட்டாக கணக்கில். இன்னும் சொல்ல பணம் பணம் இல்லாதவங்க காசு இல்லாதவங்க அரசியல் செய்ய முடியும், தேர்தலில் பங்காற்ற முடியும், மக்களுக்காக பாடுபட முடியுங்கிற நிலையை உருவாக்க தான் நாம் தமிழர் கட்சியோட நோக்கம். அதுதான் நாம் தமிழர் கட்சி செய்யுது. திமுகவில் அதிமுகவில் எவ்வளோ கோடி செலவு செய்வாங்கிற கேள்வி கேட்கப்படுது. அங்கே வேட்பு மனுக்கு 25,000 விற்கிறாங்க, வேட்பு மனு ஒன்று. ஆனால் நாம் தமிழர் கட்சியில் வேட்பு மனு விற்கப்படுறதில்லை. இன்னுங்கிற பணம் எவ்வளோ கோடி செலவு செய்வேன், எவ்வளோ லட்சம் செலவு செய்வேன், எவ்வளோ 1,000 செலவு செய்வேன் இந்த கேள்வியே கிடையாது. நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் அப்படி எந்த இதுவுமே கிடையாது. நாங்கள் வந்து அவர் தகுதியானவரா, சமூக நிலையப்படல புரியத்துவம் வழங்கப்பட தகுதியானவரா, அதைத்தான் பார்த்து வாக்குத்திறமை வேட்பாளர் திறமை ஒழிய நாங்கள் பணத்தை ஒரு காரணியாக ஒரு பொருட்டாக மதிக்கிறதில்ல. அதனால் இது போன்ற அவதூறுகளை வந்து நாங்கள் அலட்சிய புன்னகையோடு கடந்து போகிறோம். நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களித்தவர்கள் வந்து பெரும்பாலும் வந்து இளைஞர்கள் தான். இந்த இளைஞர்களை வந்து ஒழுங்காக நம்ம வந்து அரசியல் சொல்லிக் கொடுக்கணும், திராவிட இயக்கத்தோட வரலாறு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்ற விமர்சனம் வந்து சமூக ஊடகங்களில் வைக்கப்படுது. இதற்கு உங்களுடைய பதில் என்ன? அவங்க வந்து சரியான அரசியல் புதில் இல்லாதனால தான் நாம் தமிழருக்கு வாக்கு செலுத்திட்டாங்க, எல்லாம் யங்ஸ்டர்ஸ், அவங்களுக்கு 30 வயசு ஆனால் அவங்க மாறிடுவாங்க அப்படின்ற மாதிரியான பேச்சுக்கள். இது வெட்டு சலம்பல்னு நான் பார்க்குறேன். ஏன்னா என்ன அரசியல் புரிதல் இல்லாமல் அங்கே இருக்கும், நாங்கள் தெளிவுற்று ரொம்ப ஆழ்ந்து உணர்ந்து நிற்கிறோம். நீங்கள் திமுக அதிமுக என்ன வரலாறு இருக்குது, என்ன வரலாறு படித்து வச்சிருப்பீங்க, ஆனால் வரலாற்றை போய் தேடி பார்த்தா அந்த வரலாறு அப்படியே புழுகு, அப்படியே போய் படி இட வச்சுட்டு நாங்கள் தான் கொண்டு வந்தோம்பீங்க. ஆனால் கொண்டு வந்து நீதி கட்சி இல்லை, நீதி கட்சி கொண்டு வரலை, மாறா வந்து சுப்பராயன் தலைமையிலான சுயேட்சை அமைச்சரையும் தெரியுது, முத்தியா முதலியாரும் ஒரு ஐயா கொண்டு வந்தார். சரி, அதுக்கு ஆதரவு நாங்கள் கொடுத்தோம்ங்கிறீங்க, எப்படி ஆதரவு கொடுத்தீங்கன்னு பார்த்தா ஆதரவு கொடுத்ததுக்கு காரணம் வேறு காரணம், ஏன்னா அந்த அமைச்சர்களில் ஒரு பார்ப்பனர் ஒரு பார்ப்பனர் சேர்க்கப்படுறாரு. அப்போ வந்து நாங்கள் ஆதரவு வழங்குவது இவங்களுக்கு வந்து சென்னை மாகாணத்தில் ஒரு ஆட்சி களையக்கூடாது என்பதற்காக ஆதரவு வழங்குறமே ஒழிய மற்றபடி அந்த ஆட்சிக்கு எங்களுக்கு தொடர்பு இல்லைங்கிறாங்க. அப்போ தொடர்பு இல்லை நீதி கட்சியால் சொல்லப்பட்ட சுப்பராய அமைச்சரவை தான் முத முதல்ல வகுப்பாளி பிரதிநிதித்துவத்தை கொண்டு வருது. ஆனால் நாங்கள் தான் படிக்க வச்சோங்கிறாங்க. முதல் சட்ட திருத்தம் அந்த வகுப்பாளி பிரதிநிதித்துவத்தை நிலைநிறுத்தக்கூடிய முதல் சட்ட திருத்தம், அதுக்கு எல்லாரும் போராடிருக்காங்க. பெரியாருக்கு பங்களிப்பு இருக்குது இல்லை மறுக்கலை, அண்ணாவுக்கு பங்களிப்பு இருக்குது மறுக்கலை, காமராசுக்கு இருக்குது, கக்கனுக்கு இருக்குது, எல்லாருக்கும் இருக்குது. அப்போ இருக்கிறப்ப எல்லாத்தையும் மறைச்சி நாங்கள் தான் படிக்க வச்ச முடியும், வெறும் பொய்களையும் புரட்டுகளையும் இவங்க தான் புரப்பிட்டுருக்கிறாங்க. நாங்கள் தெளிஞ்சு உணர்ந்து வரணும், நாங்கள் கால தேவை இருக்குது. திமுகவும் அதிமுகவும் நிறுவனங்களாக மாறிடுச்சு. இன்னும் சொல்லப்போனால் அண்ணாவோட பெரியாரோட கோட்பாடு கூட திமுகவில் அதிமுகவில் இல்லை, சத்தியமாக இல்லை.
அப்போ கோட்பாடற்று இன்றைக்கி பிரசாந்த் கிஷோர்னு ஒரு கார்பரேட் ஏஜென்ட்டு திமுகவுக்கு, சுனில்னு ஒருத்தர் அவர் அதிமுகவுக்கு. அப்போ நிறுவனங்களாக மாறி நிற்குது திமுகவும் அதிமுகவும். இந்த நிறுவனப்படுத்தப்பட்டு அரசியல களங்கப்படுத்துகிற இவங்களை அப்புறப்படுத்துங்கிற ஒரு உயரிய நோக்கத்தோடு ஒரு மாற்றத்திற்கான ஒரு கனவோடு வர்றாங்க. வருகிற பிள்ளைகள் பழித்து உணர்ந்து அவங்க அரசியல்படுத்தப்பட்டுருக்காங்க. அவங்க தெளிவாக இலக்கு என்ன நோக்கம் என்னன்னு அவங்க தெரிஞ்சு தான் வர்றாங்க. இவங்க களங்கப்படுத்தணும். இங்கே யாருமே யோசிக்கணும் கூடாது. அவங்களுக்கு நாம் தமிழர் கட்சியா, அது ஃபாசிச கட்சி, அது பாஜக பிடிஎம், அதிமுக பிடிஎம், அவங்க வெளிநாட்டில் பணம் வாங்குறாங்க, அவங்க இதான் பேசுவாங்க, ஆமக்கறி சாப்பிட்றாங்க, அது பண்ணுறாங்க, நாட்டை சாப்பிட்டான், மலையை தின்னுட்டான், ஆத்த தின்னுட்டான், நிலத்தை தின்னுட்டான், அதை இங்கே பேச ஆள் இல்லை, ஆனால் ஆமக்கறி சாப்பிட்டாரு, ஏன் பேசணும்? அவ்வளோ பெரிய அபத்தமா? மணக்கோழி அடிக்கப்படாத ஆறு இருக்கா? மணக்கோழி அடிச்சுல திமுகவுக்கு அதிமுகவுக்கு பங்கு இல்லையா? அப்போ எதை பேசப்பட்டு பொருளாக்கணுமோ அதை ஆக்க மாட்டாங்க. ஆனால் தேவையற்று ஒன்று பேசப்பட்டு பொருளாக மாற்றி குற்றப்படுத்துவாங்க. திமுகவை புனிதப்படுத்துவதற்கு நாம் தமிழர் கட்சி குற்றப்படுத்துவாங்க. அதுக்கு நம்ம வந்து ஏக முடியாது. நாம் இந்த அவதூறுகளை, இந்த விமர்சனங்கள் எல்லாம் நாம் கடந்து தான் போகிறோம். மக்கள் வந்து மாற்றத்தை விரும்புகிறாங்க, மாற்றத்தை விரும்புகிறவங்க வந்து நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்துகிறாங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஒரு பெரும்பான்மையான வாக்குகள் தான் திமுக பெற்றிருக்கு. 155 தொகுதிகளை பிடிச்சு வெற்றி பெற்றிருக்காங்க. ஸோ நீங்கள் பேசுகிறது அந்த விஷயம் வந்து மக்களுக்கு தேவையில்லையோ, இப்போது நாம் தமிழரோட பங்கு தமிழ்நாட்டுக்கு தேவையில்லையோ? ஏன்னா மக்கள் வந்து உங்களை நிராகரிக்கிறாங்க, இல்லை புறக்கணிக்கிறாங்க, திமுக ஆட்சி போதுமானது அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ்லாம் இருக்காங்க. எனக்கு அந்த கட்சி ஏதோ பண்ணியிருக்கு, இல்லை நான் அதனால் பலன் அடைஞ்சிருக்கேன், ஏதோ ஒன்று எனக்கு திமுக கூட ஏதோ ஒரு கனெக்ட் இருக்குது, அதன் அடிப்படையில் தானே வாக்கு செலுத்துறாங்க. நம்ம மக்கள் எப்படி குறை கூற முடியும்? இல்லை இல்லை, நான் உதாரணம் சொல்கிறேனே. 2016 ஒரு வயதான மூதாட்டி சொல்கிறாங்க, அதிமுக வாக்கு செலுத்திட்டு வாக்குச்சாவடியை விட்டு வெளில வந்து நான் ரெட்டடைக்கு ஓட்டு போட்டுட்டேன், எம்ஜிஆருக்கு ஓட்டு போட்டேன்னு எம்ஜிஆர் போய் சொல்லிட்டுப்பா அப்படின்னு. எப்போ? 2016. கேட்டால் சொல்லுவாங்க, நான் பரம்பரை பரம்பரையாக திமுக, நான் பரம்பரை பரம்பரையாக அதிமுக, அதிமுக பொருளாதார அப்படி சொல்றாங்கன்னா திராவிட மயக்கம் மாயை எவ்வளவுதான் பொள்ளாச்சியில் பாலியல் எனக்கு நேரடியாக எனக்கு நேரடியாக எந்த படமும் இல்லைன்னா நான் எப்படி அந்த மாயில சிக்கிறேன்? பொள்ளாச்சியில் பாலியல் கொடுமை செய்து அதிமுக பின்புலத்தை இருக்குது. அந்த பாலியல் கொடுமை காரணம் அதிமுகங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அந்த பொள்ளாச்சி பாலியல் கண்கொடுமை நிகழ்த்திய அதிமுகவுக்கு பொள்ளாச்சியில் வாக்கு கொடுது. என்ன பண்றது? தூத்துக்குடியில் வந்து இப்போ 14 பேர் சுட்டுக் கொண்டத்தில் மத்திய மாநில அரசுகளுக்கு பங்கு இருக்கு, அதிமுகவுக்கும் அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும். ஆனால் அந்த பாஜகவை சேர்ந்த தமிழிசை நிற்கிறப்ப லட்சக்கணக்கான வாக்கு விழுது. அப்போ என்ன பண்ணுறது? அப்போ இன்றைக்கி எல்லாமே அப்படி தான் எடுத்துக்கலாம். அப்போ மக்கள் வந்து இதை ஒரு காரணியாக எடுத்துக்காமல் வேற ஒரு காரணியாக அவங்க எடுத்துக்கிட்டு அவங்க வாக்கு செலுத்துறாங்க. இன்னும் சொல்லப்போனால் ரெட்டாலட்சணத்தில் கருணாநிதி வேட்பாடுனா கூட திமுக அதிமுக அரங்க ஓட்டு போடுவாங்க. உதயசூரியத்தில் ஜெயலலிதா வேட்பாடுனா கூட திமுக அரங்க ஓட்டு போடுவாங்க. இப்படிப்பட்ட ஒரு மனப்போக்கு இருக்குது. இந்த சின்ன முறை இந்த சின்னத்துக்கே வாக்கு செலுத்தி பழக்கப்பட்டு போயிட்டாங்க. நான் என்னானாலும் திமுகவுக்கு தான் போடுவேன், எத்தனை படுகொலை நிகழ்த்தினாலும், எவ்வளவு கொள்ளையடித்தாலும் திமுகவுக்கு தான் போடுவேன், எவ்வளோ அநியாயம் பண்ணாலும், எவ்வளோ அக்கிரமம் பண்ணாலும், எவ்வளோ அடிமைத்தனமாக அதிமுக ஆனாலும் நான் அதிமுகவுக்கு தான் ஓட்டு போடுவேங்கிற கடந்த கால தலைமுறையோட காலங்காலமாக செய்கிற அந்த பிழை, அந்த பிழையை நியாயப்படுத்தி பெரும்பான்மை மக்களோட மனதையை மாற்றி வச்சுருக்காங்க. அதனால் இது சமூகம் குற்றச்சமூகமாக மாறிடுச்சு. அதனால் இந்த தயக்கம் இல்லாமல் குற்ற உணர்ச்சி இல்லாமல் திமுகவுக்கும் அதிமுகவும் வாக்கு செலுத்துகிறாங்க. அதுக்கு மக்களை திரும்ப திரும்ப தயார்படுத்த வேண்டிய தேவை இருக்குது, திரும்ப திரும்ப பேச வேண்டிய தேவை இருக்குது. அதனால் மக்கள் நாங்கள் திரும்ப திரும்ப பேசிகிட்டு இருப்போம். எங்களுக்கு கொடுத்த அங்கீகாரங்கிறது போதுமானதாக இல்லை. தேசிய கட்சிகள் இந்த தேர்தலில் ஒரு திரும்ப தங்களுடைய பேஸ்மெண்ட்டாக போட்டிருக்காங்க. தமிழகத்தில் காங்கிரஸ் வந்து 18 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கு. நரேந்திர மோடி மூஞ்சில் தாடியான வளரலாம், தமிழகத்தில் தாமரை மலராதுன்னு சீமான் சொல்லியிருந்தார். 4 இடத்துல தாமரை மலர்ந்துருக்கு. இந்த வளர்ச்சியை, இந்த வெற்றியை எப்படி பார்க்குறீங்க? பாஜக பொறுத்த வரைக்கும் பாஜக வந்து தனிச்சுன்னா தமிழ்நாட்டில் ஒரு காலத்தையும் வெளிலப்படுறது கிடையாது. காலங்காலமாக என்னென்னா, அப்போ 90களில் இறுதியில் அன்றைக்கி வந்து திமுகவோட தோழறி வந்தாங்க, இன்றைக்கி அதிமுகவோட தோழறி வர்றாங்க. அவ்வளோதானே ஒழிய அவங்களா தனிச்சுன்னா வெல்ல மாட்டாங்க. இன்னும் சொல்லப்போனால் அவங்க வென்றதுன்னு பார்த்தா கட்சிராஜா தோத்து போகிறார். தமிழ்நாடு பாஜகவின் முகமாக இருக்கிற கட்சிராஜா தோத்து போகிறார். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த 4 பேரும் அவங்க தனிப்பட்ட செல்வாக்கு, இன்னும் சில காரணிகள், இது சேர்ந்து வெள்ள வைக்கும், அதிமுகவோட வாக்கு இதெல்லாம் சேர்ந்து வெள்ள வைக்குது. வருங்காலத்தில் இதுவும் இல்லாமல் போகும். இதுதான் கடைசி காலமாக இருக்கும். பாஜகவுக்கு சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர் கிடைக்கப்பட்டது இதுதான் கடைசி காலமாக இருக்கும். அப்படியே இனிமேல் அவங்க எதுவும் கிடைக்க மாட்டாங்க. அப்போ இந்த இது வந்து இதோட நின்று போகும். ஒருவேளை அதிமுக விட்டு தனிச்சுன்னா பாஜக தமிழ்நாட்டில் ஒன்றும் இல்லை. அதனால் வந்து பாஜக தமிழ்நாட்டில் தலைக்கும் கட்டலாம் ஏற்படுது. இப்போ காங்கிரஸுக்கு வாக்கு செலுத்துறதுக்கு வந்து காங்கிரஸ் நல்ல கட்சி, நாட்டை வந்து வல்லரசு பாதைக்கு கொண்டு போன கட்சி, நாட்டை வந்து நிர்மாணித்த கட்சி, நாட்டை வந்து சிறப்பாக கட்டமைத்த கட்சி, அப்படி இல்லை. இல்லை, இந்தியா முழுவதுமே ஏறக்குறைய காங்கிரஸ் கொஞ்ச காலம் தொடங்கி இது இவங்க குடும்பம் தாங்க முடியாமல் அவங்க அவங்க குடும்பம் இன்னும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட ஜெயிக்க முடியல, இல்ல சீமான் கூட வெல்ல மாட்டார் அப்படின்ற வருத்தம் இல்ல ஏமாற்றம் உங்களுக்கு இருக்கா? மக்கள் அங்கீகரிச்சுக்கணும், மக்கள் வெள்ள வச்சிருக்கணும். ஆனா ஏனோ வெள்ள வைக்கல, வருத்தம் இருக்கத்தான் செய்யும்.
ஆனால் அந்த வருத்தத்தினால நாங்கள் தற்சூறு விட்டு நாங்கள் கவலை அடைஞ்சு மூளை தப்பி முடங்கி போடுறதில்லை. நாம் இன்னும் உழைப்போம். திருவெற்றியூரில் வந்து எங்கள் அண்ணனை தோக்கடிச்சாங்க, நாங்கள் திருவெற்றியூர் இன்னும் வேலை செய்வோம். திருவெற்றியூரில் போய் நின்று அந்த காலத்தில் நின்று வேலை செய்வோம். காட்டுப்பள்ளி அந்த துறைமுக விரிவாக்கத்துக்குதலாக நாம் தமிழர் கட்சி போராடும் போது நாங்கள் யாருன்னு இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்கள் சட்டமன்ற உறுப்பினா தெரிவு பண்ணலாம் கூட, நாங்கள் மக்கள் மட்டத்தில் மக்களுக்காக போராடுவோம், மக்களுக்காக பேசுவோம். அப்போ மக்களை குற்றம் வச்சுருக்கட்டும். இதே திருவற்றி மக்கள் பாதிக்கப்பட்டுருக்கிறப்ப கஷ்டப்படுறப்ப அவங்க துயரத்தை உடைப்பதற்காக களத்தில் அவங்களுக்கு அரணாணிக்கப்படுது, அவங்க கண்ணீரை துடைக்கப்படுது. நாம் தமிழர் கட்சி தான் அன்னைக்கு மக்கள் உணர்வாங்க நம்ம எவ்வளோ பெரிய வரலாற்று படம் செஞ்சிட்டோம், தவறு பண்ணிட்டோம் உணர்வாங்க. அப்படிப்பட்ட நிலையை உருவாக்கும். மற்றபடி நல்லக்கண் கூட தோத்துப்பிருக்காரு, ஐயா நல்லக்கண் கூட தோத்துப்பிருக்காரு, ஏன் மம்தா பானர்ஜியுமே இப்போ தோத்துருக்காங்க. இந்த தோல்விங்கிறது தற்காலிகமானது, வருங்காலத்தில் இதை விட பெரிய வெற்றி நாங்கள் ஈட்டுவோம், அதுக்காக வேலை செய்வோம். நாம் தமிழர் கட்சியோடைய வெற்றி பற்றி இந்த ஸ்க்ரால் ஸ்க்ரால்னு ஒரு இணையதளத்தில் ஒரு கட்டுரை வெளியாகிருந்தது. அதில் வந்து தமிழகத்தில் இனவாத அரசியல் வந்து மேலோங்குதோ அப்படின்றத இந்த வெற்றி காமிக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏற்கனவே நாம் தமிழர் கட்சி வந்து சிவசேனா கூட ஒப்பிட்டு பேசினாங்க, இது ஆர்எஸ்எஸ் கூடலாம் ஒப்பிட்டு பேசியிருக்காங்க. ப்ளஸ் அதான் தமிழகம் வந்து ஒரு இனவாத அரசியல் இல்லை மொழிவாரியான ஒரு பிரச்சனையை தூண்டுற ஒரு இடமா நாம் தமிழர் வந்து மாறி நாம் தமிழருடைய வெற்றி வந்து உணர்த்துதோ அப்படின்ற மாதிரியான சில கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருந்தது. என்னென்னா ராஜபக்ஷே கோத்தபாய ராஜபக்ஷே இன்றைக்கி வந்து இலங்கையோட அதிபர், மகிந்த ராஜபக்ஷே இலங்கையோட பிரதமர். சிங்கள ஆதிக்கம் இன்றைக்கி இருக்குது, சிங்கள பேரினவாதம் அங்கே மக்களை ஒடுக்குது. இன்னும் சொல்லப்போனால் இஸ்லாமிய மக்கள் வந்து அவங்க விருப்பப்படி உடை உடுத்துவதற்கும் அவங்க விருப்பப்படி அவங்க மத பழக்க வழக்கங்களை சடங்குகள் செய்வதற்கும் அவங்க உடலை எரிய அந்த தகனம் செய்வத உடலை வந்து அவங்க புதைப்பதற்கும் கூட அனுமதி இல்லை. இலங்கையில் சிங்கள பேரினவாதம் தலை தூக்கி ஆடுது. அந்த சிங்கள பேரினவாதத்தை கண்டிச்சவங்களாம் பேசுவாங்களானா? பேச மாட்டாங்க. 2 லட்சம் தமிழர்கள் துள்ள துடிக்க படுகொலை செய்யப்பட்டு ஒரு இனம் வந்து முற்றுமுழுதாக அழிக்கப்பட்டது. பெண்கள் குழந்தைகள் மாற்றுத்திறனாளிகள் எந்த பாகுபாடும் இல்லாமல், மருத்துவமனை பள்ளிக்கூடம் என்ற எந்த பாகுபாடும் இல்லாமல் எல்லாத்தையும் குண்டை போட்டு ஒரு இனத்தையே அழித்து முடித்த அந்த இன படுகொலையை அந்த சிங்கள பேரினவாதத்தோட கொடூர முகத்தை இவங்க பேச மாட்டாங்க. ஆனால் நாங்கள் தமிழர், நாங்கள் தமிழர், நாம் தமிழர், நாமெல்லாம் ஒன்றா நிற்கணும்னா அங்கே பேசுவாங்க. நாங்கள் செஞ்ச இனவாதம் என்ன? காவிரியில் தண்ணி கட்டி போராடுறோம். போராடுறப்ப கர்நாடக வாழ்கிற தமிழர்கள் தாங்கப்படுறாங்க. 50 பேருந்தில் கொளுத்தின 50 பேருந்த, ஆனால் நாங்கள் பதிலுக்கு பதிலும் தமிழ்நாட்டில் செஞ்சுருக்கோமா? தமிழ்நாட்டில் ஒரு சின்ன அசம்பாவிதம், சின்ன சலசலப்பு தமிழ்நாட்டில் கர்நாடகம் வாழலையா? கர்நாடகளோட வணிக தளங்கள் இல்லையா? கடந்த நடிகர்கள் இல்லையா? இருக்காங்க, ஆனால் அங்கே ஒன்றும் செய்யலை. முல்லை பெரியாற்று உரிமை கேட்குறோம். கேரளாவில் வாழக்கூடிய தமிழர்களை தமிழச்சியை வந்து மானபங்கப்படுத்தின மலையாளி, ஆனால் பதிலுக்கு பதில்னு ஏதாவது ஒரு சேட்டம் கடையை நாங்கள் அடிச்சிருக்கோமா? இல்லை. ஒரே நாளில் ஆந்திராவில் 20 தமிழ் தான் சுட்டுக் கொள்கிறான். நாங்கள் பதிலுக்கு பதில்னு இங்கே வாழக்கூடிய தெலுங்குகளை தாய்ச்சிருக்கோமா, அடிச்சிருக்கோமா, விளையாட்டிருக்கோமா? இல்லவே இல்லையே. அவங்க எங்களை தாக்கினாலும் அடித்தாலும் உதைச்சாலும் நாங்கள் அறவழி தான் போராடுறோம். இன்னும் சொல்லப்போனால் தெலுங்குகளோ கன்னடர்களோ மலையாளிகளோ அந்த மாநிலங்களில் தாக்கப்பட்டால் கூட அவங்களுக்காக நாங்கள் பேசுவோம். நாங்கள் வந்து இனவாதம் பேசலை, இன உரிமை பேசுகிறோம். அன்றைக்கு வந்து பேசினாங்க வகுப்பாரி பிரதித்துவம் தேவைன்னாங்க. நாங்கள் மொழிவாரி பிரதித்துவம் கேட்குறோம். வகுப்புரிமைங்கிறது சரின்னா நாங்கள் மொழி உரிமை கேட்குறோம், இன உரிமை கேட்குறோம், எங்களை மண் உரிமை கேட்குறோம். அப்படி மண் உரிமை கேட்குறப்ப அது இனவாதம்னா அவங்க பேசுகிறவங்க யாருன்னு பார்க்கணும். அவங்க ராஜபக்ஷே செஞ்ச இனவாதத்தை ஏற்கனவே ராஜபக்ஷேவின் கைகுறியாக இருப்பாங்க. அவங்களுக்கு நம்ம பொருட்படுத்த தேவையில்லை, பதில் சொல்ல தேவையில்லை. ஒரு ஒரு முறையும் வந்து நாம் தமிழகம் முன்வைக்கப்படுற கேள்வி வந்து எதுக்கு அதிகமாக திமுக விமர்சிக்கிறீங்க, அதிமுக விமர்சிக்காம அப்படின்னும் போது திமுக தான் தாய்க்கழகம், திமுகவோட சித்தாந்தம் தான் நாங்கள் வந்து வீழ்த்தணுன்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பீங்க. இப்போது அதிமுக ஆட்சியிலேருந்து இறங்கிடுச்சு, இப்போது திமுக தான் ஆட்சி செய்ய போகுது, இனிமேல் நாம் தமிழர் கட்சியோட செயல்பாடுகள் என்ன இருக்கும்? இல்லை, நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் திமுக அதிமுக ரெண்டு கட்சியும் வந்து சரிசமமாக தான் பார்க்குறோம். என்ன ஒன்று, அதிமுக கிட்ட கொள்கை கோட்பாடு கிடையாது. அவன் கொள்கை கோட்பாடு பேசுகிற மாதிரி காட்டிக்கிறது கூட கிடையாது. எம்ஜிஆர் காலத்துலேருந்து எடப்பாடி காலம் வரைக்கும் அவங்களோட கொள்கை இல்லை, கோட்பாடு இல்லை. அப்படிப்பட்ட கொள்கை சார்ந்த அரசில் அவங்க பேச முயற்சியும் பண்ணலை. ஆனால் அங்கே வந்து மோடி எங்கள் டாடின்ட்டாங்க, முடிஞ்சு போச்சு. இங்கே திமுகவில் நாங்கள் சமூக நீதி, நாங்கள் அண்ணா பெரியார், நாங்கள் வகுப்புரிமை, வகுப்பாரி படைத்துவோம், இப்படி ஒரு கொள்கையை பேசுவது போல பேசி ஒரு வேடம் போடுறாங்க. அப்போ அந்த வேடத்தை அம்பலப்படுத்த வேண்டிய தேவை இருக்குது. அதிமுகவை கடந்த கால ஆட்சியில் வந்து அவங்க ஆட்சி முறையை நாங்கள் எதிர்த்தோம். ஆட்சி முறை கொடுமையான ஆட்சி, ஊழலாட்சி, காட்டாட்சி, பயங்கரவாத ஆட்சி, அடிமை ஆட்சி எதிர்த்தோம். அதனால் வழக்குகள் புறப்பட்டுச்சு, சிறைப்படுத்தப்பட்டோம், நடந்துச்சு. ஆனால் திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க அதிகாரத்தில் இல்லை, ஆனால் கடந்த காலத்தில் அதிகாரத்தில் இருந்திருக்காங்க. இருந்தபோது தவறுகள் பிழைகள் பண்ணியிருக்காங்க, அதன் விளைவு இப்பயும் இருக்குது. அந்த தவறுகளை விளைவுகளை பேச வேண்டிய தேவை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் திமுக சொல்லுது திராவிடத்தின் இறுதி நம்பிக்கைங்குது, திராவிடம் தான் ஆரியத்தை எதுக்குங்குது, திராவிடம் தான் பாஜகவை வேற இருக்குங்குது. அதெல்லாம் போலி. திராவிடம் என்பது ஆரியத்தோட போலித்தனமான ஒரு எதிரி தானே ஒழிய திராவிடம் என்பது ஆரியத்தை எதுக்காதுன்னு சொல்கிறோம். அப்போ அந்த இடத்துல சித்தாந்த ரீதியாக பேசுகிறோம், கூடுதலாக பேசுகிறோம். அதனால் திமுக பேசுகிறாங்க, திமுக பேசுகிறாங்க, திமுக சித்தாந்த ரீதியாக பேசுகிறோம். அப்படி தான் நாங்கள் திமுக விமர்சிக்கிறோம். அது இல்லாமல் கடந்த காலத்தை செஞ்ச துரோகங்கள் எல்லாத்துக்கும் தொடக்கம் அவங்க தான் இருக்காங்க. ஸ்டெர்லைட் ஆலையில் அதிமுக வந்து 14 பேர் கொள்ளுது,
இன்னைக்கு திறந்து வைக்குது, திமுக திறந்து வைக்குது இல்லை, அப்போ அதை பேசணுமா வேண்டாமா? அப்போ அந்த இடத்துல பேச முடிய, நாங்கள் வருங்காலத்தில் பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் இணைய சண்டையாக இருந்துச்சு. வருங்காலத்தில் கள சண்டையாக மாறும், திமுகவா அதிமுகவாங்கிற நிலை மாறி திமுகவா நாம் தமிழராங்கிற களத்தை நாங்கள் மாற்றுவோம், அந்த நிலையை நாங்கள் உருவாக்குவோம், அதை வச்சு நாங்கள் பயணப்படுவோம். நன்றி கார்த்திக், இந்த நிகழ்ச்சியில் கலந்துட்டு பல்வேறு விஷயங்களுக்கு குறித்து நீங்கள் உங்களுடைய கருத்து தெரிவித்தது ரொம்ப நன்றி. நன்றி, மற்றொரு நேரங்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். சுதந்திர ஊடக பயணத்தில் இணைந்து கொள்ள அரன்சை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.